இந்த மனம் எப்ப ஆக்டிவ்ல இருக்கோ அந்த நான்ன்ற தன்மை வந்துரும் நான்ன்ற தன்மையை பொறுத்து தான் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செயல்படும் நான்ன்றது காணாம போகும்போது இறை தன்மை என்பது வந்துவிடும் நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படினு வந்து கேட்டிங்கன்னா ஆனா இந்த அனுபவங்கள்ல நீங்க கான்சென்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட மனசு நாளைக்கு அதுல ஏங்க ஆரம்பிச்சிடும் அனுபவங்களை வரும்போது என்ஜாய் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் அதை கண்டுக்காம விட்டுருங்க வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீங்க வாட்டுக்கு பேசாம உட்காந்துடுறோம் குருவே சரணம் ரொம்ப ரொம்ப நன்றி பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணு பிராதருக்கு ஃபார் ஆன்லைன் கிளாஸ் நார்மலி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஃபவுண்டேஷன்லாம் வந்து பெரிய பெரிய அமௌண்ட் இப்போ வாங்கி தான் வந்து எந்த கிளாஸஸோ இல்லை கோர்சஸோ செய்வாங்க பா அப்படி செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து கடைசி வரைக்கும் அந்த மெத்தட்டோ இல்லை ஒரு சீக்ரெட்டோ ரிவீல் பண்ண மாட்டாங்க பா நீங்கள் என்னன்னா வந்து அந்த சிஸ்டமே உடச்சிங்க இது தான் மெத்தட் இது தான் சீக்ரெட்னு வந்து ஜஸ்ட் மீன் 3 hours ஓ 4 hoursில் அந்த ஆன்லைன் கிளாஸுக்கு சொல்லி கொடுத்துட்டீங்க இவன் தான் இஸ் ஆன்லைன் கிளாஸ் நம்ம வந்து அந்த அந்த ஃபீலிங் அந்த டைரெக்டாக உட்காந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது தென் அந்த டிக்ஷே டைமில் வந்து யூ ரியலி கேன் ஃபீல் தி வைப்ரேஷன் ஸோ தேங்க்யூ பிரதர் மகாவிஷ்ணு எனக்கு இன்னொரு ஆசை என்னன்னா வந்து உங்களை வந்து நான் டைரெக்டாக வந்து இந்தியாவில் வந்து நான் பார்க்கணும் உங்களையே ஸோ டைரக்ட் கிளாஸ் உட்காரணும் டைரெக்டாக டிக்ஷே எடுக்கணும் எனக்கு ஒரு ஆசை ஸோ அது ஒரு பிளெஸிங் எனக்கு வேணும் தேங்க்யூ வெரி மச் குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் சார்ந்த பயிற்சிகள் மூலியமாக வரக்கூடிய அனுபவங்களை ஆராயவே கூடாது ஏன் அப்படின்னு பல பேருக்கு தெரியறதில்ல இப்போது பரம்பொருள் யோகம் பயிற்சி பெற்ற பலர் வந்து நம்மளோட ஆஃபீஸோட வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கேட்குறீங்க நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நிறைய சந்தேகங்கள் நான் இந்த மாதிரி பயிற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் டக்குன்னு எனக்கு ஒளி தெரிஞ்சது டக்குன்னு வந்து எனக்கு ஒரு மாதிரி கிறுகிறுன்னு வந்த மாதிரி இருந்தது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பரவச நிலைக்கு போன மாதிரி இருந்தது டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா என் முன்னாடி யாரோ உட்காந்துருந்த மாதிரி இருந்தது நான் பார்த்தோன்னே அவங்க காணாமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து என்னோடய உடம்பே காணாமல் போயிடுச்சு கழுத்துக்கு கீழ்ப்பகுதி காணாமல் போயிடுச்சு கழுத்துக்கு மேல் பகுதி காணாமல் போயிடுச்சு என்னை சுற்றி ஒரு நறுமணமான ஸ்மெல் வந்தது இது வெளியிலிருந்து யார் பார்த்தாலும் ஏதோ பொய் சொல்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் இது பொய்யும் கிடையாது உண்மையாகவே இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஏகப்பட்ட அனுபவங்கள் வரும் இதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு ஏகப்பட்ட அனுபவங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது ஆன்மீக அனுபவங்கள் என்பது பரம்பொருள் யோகமோ சித்த வித்தையோ கிரியா யோகமோ வாசி யோகமோ குண்டலினி யோகமோ அஷ்டாங்க யோகமோ ஹத யோகமோ இல்லை வேறு எந்த வகையான யோக ஆசனங்களோ இல்லை யோகம் செய்தாலும் உடல் அளவில் நிறைய அனுபவங்கள் என்பது 100% வரும் இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் போயிட்டுருக்கோம் வரும் போகும் ஆனால் அதெல்லாம் கடல் அலைகள் போல் அதில் நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ணவே கூடாது ஏன் அப்படின்னா அனுபவத்தில் எதுவும் கீழ்த்தனமான அனுபவமும் இல்லை அனுபவத்தில் எதுவும் மேல்விதமான அனுபவமும் இல்லை நீங்கள் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா உடல் அளவில் ஏதாவது பிரச்சனைகள் வந்தால் தான் அதை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு ஒரு சொல்யூஷன் தேடணுமே தவிர அதுவும் பிரச்சனைன்னு வந்தால் இந்த ஹீட்டு ஏறுறதுனால வரும் வேறு ஒரு பிரச்சனையும் வராது ஹீட்டை சமன்பாடு படுத்திட்டிங்கன்னா அந்த பிரச்சனை சரியாயிரும் அதுக்கு ஆல்ரெடி ஒரு வீடியோ பாடி ஹீட்டை எப்படி சரி பண்ணுறது இந்த யோக பயிற்சிகள் செய்கிறதுனால வரக்கூடிய பாடி பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் மேலே கூட உங்களுக்கு நான் லிங்க் கொடுக்க சொல்லிடுறேன் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஆனால் இந்த அனுபவங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களோட மனசு நாளைக்கு அதில் ஏங்க ஆரம்பிச்சிடும் நமக்கு அப்புறம் நேற்று இந்த மாதிரி அனுபவம் வந்தது இன்றைக்கி எந்த மாதிரி அனுபவம் வரும் அப்படின்னு சொல்லி ஏங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுனா மனம் என்பது வேலை செய்ய ஆரம்பித்துக்கிடும் எப்போ மனசு வேலை செய்ய ஆரம்பிக்குதோ அப்புறம் எப்படி இறைநிலைக்கு போவீங்க மனமற்ற நிலையில தான் இறைத்தன்மை என்பது வெளிப்படுமே தவிர மனம் இருக்கும்போது இறைத்தன்மை வெளிப்படாது இதனால தான் குட்லாடம்பட்டியில் ஜீவசமாதி ஆகியுள்ள ரமணகிரி சுவாமிகள் அழகாக ஒரு வார்த்தை சொல்லுவார் நான் இருக்கும்போது அவன் இல்லை அவன் இருக்கும்போது நான் இல்லைங்கிறார் இந்த அவன்றது யாருனா இறைத்தன்மை பிரம்ம நிலை பிரம்மசக்தி சுப்ரீம் பவர் சோகால்டு சுப்ரீம் பவர் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் இதுவே நான் அப்படின்ற தன்மை எதுனா அதுதான் மனம் இந்த மனம் எப்போ ஆக்டிவ்ல இருக்கோ அந்த நான்ன்ற தன்மை வந்துடும் நான்ன்ற தன்மையை பொறுத்து தான் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செயல்படும் நான்ன்றது காணாமல் போகும்போது இறைத்தன்மை என்பது வந்துவிடும் அதனால எந்த சூழ்நிலையிலையும் நீங்க உட்கார்ந்து தவம் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்க காத்துல ஒரு 10 feet பறந்து போயிட்டீங்கனாவே அதுவும் மைண்ட் கேம் தான் சொல்றாரு ஓஷோ த ஒன்லி ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட் இஸ் ரீச்சிங் த எம்டினஸ் சூஃபீஸ் கால்ட் இட் ஃபனா ஆல் அதர் திங்ஸ் ஆர் ஜஸ்ட் மைண்ட் கேம்ஸ் அப்படிங்கிறார் ஓஷோ அப்படின்னா என்ன
உங்களுடைய உண்மையான ஆன்மீக வெற்றி என்பது என்னன்னா மனமற்ற நிலையை அடைதல் தான், மனமில்லாத நிலையை அடைதல் தானே தவிர. சூஃபீஸ் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஸ்லாமில் இருக்கக்கூடிய சித்தர்கள், அவங்களும் சித்தர்கள் தான், பட் வந்து அவங்க சூஃபிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதை வந்து அந்த மனமற்ற அந்த ஜீரோனஸ், அந்த சூன்யா, சூன்ய நிலை, மனமற்ற நிலையை வந்து ஃபனா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எஃப்ஏஎன்ஏ ஃபனா அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான ஆன்மீக வெற்றி, ஆன்மீக அச்சீவ்மெண்ட் என்பது அந்த ஜீரோனஸ் அடைகிறது தானே தவிர, மற்றபடி நீங்கள் காற்றுல பறந்தாலும் சரி, ஒளி தெரிஞ்சாலும் சரி, இது தெரிஞ்சாலும் சரி, அது தெரிஞ்சாலும் சரி, ஸ்மெல்ஸ் வந்தாலும் சரி, டக்குன்னு நீங்கள் ஒரே நேரத்தில் எட்டு இடத்துல காட்சி கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு உங்களுக்குள்ளேயே நீங்கள் காணாமல் போனாலும் சரி, எது நடந்தாலும் அதெல்லாம் மைண்ட் கேம் தான், நடந்தாலும் அது கேம் தான் சொல்கிறார். மனமற்ற நிலை தான் உயர்ந்த கட்ட ஸ்பிரிச்சுவல் அச்சீவ்மெண்ட்டே தவிர மற்ற அனைத்தும் வேலையற்றது, தேவையற்றது. ஓஷோ மட்டும் தான் சொல்கிறாரான்னு கேட்டால், ஓஷோ மட்டும் இல்லை, உயர்ந்த கட்ட ஞானிகள் அகத்தியர், போகர், புலிபாணி, சட்டைமுனிநாதர் போன்ற உயர்ந்த கட்ட யோகிகளும் சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் இதைத்தான் சொல்கிறார்கள். அப்போது எந்தவித அனுபவம் வந்தாலும் பரம்பொருள் யோகம் பண்ணும்போதும் மற்ற யோகங்கள் பண்ணும்போது, இது பரம்பொருள் யோகம் பண்ணுறவங்களுக்காக மட்டும் இந்த வீடியோ நான் பேசலை, ஒவ்வொரு உயிரும் இந்த உலகத்திற்குடைய ஒவ்வொரு உயிரும் கடை தேரணுன்றதுக்காக மற்ற எந்த பயிற்சி பண்ணிங்கனாலும் அனுபவம் வரும். ஆனாபானசதியோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இதுக்கு முன்னாடி நான் சொன்ன யோக பயிற்சிகள், எது செய்தாலும் அனுபவங்கள் என்பது வரும். அனுபவங்களை வரும்போது என்ஜாய் பண்ணிக்கங்க, அதுக்கப்புறம் அதை கண்டுக்காம விட்டுருங்க. வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு நீ வாட்டுக்கு பேசாமல் உட்காந்துடுறோம். அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்தது நாளைக்கு வருமா, நாளைக்கு வந்தது நாளானிக்கு வருமா, இதெல்லாம் விட மிகப்பெரிய அனுபவம் வருமா அப்படின்றத சொல்லும்போது மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஆளாவீர்கள். உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றம் அப்படியே தடைபடும். அதனால் எந்த சூழ்நிலையும் இது ஏன் வந்தது, அது ஏன் வந்தது, இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குதுன்னு போகாதீங்க. மனமற்ற நிலை தான் உயர்ந்த கட்ட ஞானம். அதுக்கு எப்படி போகணுமோ அதுக்கு மட்டும் வழியை தேடுங்க. மற்றது அனைத்தும் வீண் தான், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அனைத்தும் வீண் தான். உலக அறிவை கடந்து மெய்ஞான அறிவுக்கு போகணும்னா மனமற்ற நிலை தான் உயர்ந்த கட்ட ஒரு நிலையாக இருக்க முடியும். சூன்யா அப்படின்னு சொல்கிறாங்க, சூன்ய நிலை அப்படின்னு சொல்கிறாங்க. நன்றி, வணக்கம்.